Hi student, today we are going to see exercise 3.14 third sum. The roots of the equation x square plus 6x minus 4 is equal to 0 are alpha, beta. Find the quadratic equation whose roots are alpha square beta and beta square alpha. That is alpha beta root a irukumbodhu idanoda quadratic equation vandu idu. Idhe alpha square beta and beta square alpha vandu root a irukumbodhu அந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸ் வந்து எதுக்குனா இந்த ரூட் ஆல்பா பீட்டா ரூட்டா இருக்கும்போது தான் இது குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸ் இது இருக்கும். சப்போஸ் இந்த ஆல்பா பீட்டாக்கு பதிலா ஆல்பா ஸ்கொயர் பீட்டா அண்ட் பீட்டா ஸ்கொயர் ஆல்பா வந்து ரூட்டா இருந்துச்சுனா அதனோட குவாட்ரடிக் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க, இன்னொரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வந்து எப்ப அப்படின்னா ஆல்பா பீட்டா ரூட்டா இருக்கும்போது தான் இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இதுவே ஆல்பா ஸ்கொயர் பீட்டா அண்ட் பீட்டா ஸ்கொயர் ஆல்பா ரூட்டா இருக்கும்போது அதனோட குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வந்து இது இருக்க முடியாது, வேற ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். சோ அந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் தான் க்வெஸ்சன்ல கேட்டிருக்காங்க. இப்போ நாம சம் போலாம். given x square plus 6x minus 4 is equal to 0. இதுல பாத்தீங்கன்னா a ஓட வேல்யூ a is equal to 1, a is equal to 1, b is equal to 6, c is equal to minus 4. இது எப்படி எழுதுறதுன்னா ஏ வந்து எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்ஸ், பிங்கிறது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ், சிங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம் மைனஸ் 4. சோ இதுல வந்து நாம ஆல்பா பீட்டாங்கிறது ரூட், அப்ப ஆல்பா பீட்டா ரூட்ங்கிறதுனால இந்த ஆல்பா பீட்டாவோட சம் ஆஃப் தி ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப சம் ஆஃப் தி ரூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஆல்பா பிளஸ் பீட்டா, ஒரு ரூட் ஆல்பா இன்னொரு ரூட் பீட்டா, அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா தான் சம் ஆஃப் தி ரூட்ஸ். அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி ரூட்ஸ் அப்படின்னு என்ன ஃபார்முலா, மைனஸ் பி பை ஏ. அப்ப மைனஸ் பி பை ஏ அப்படின்னா மைனஸ் போட்டு பியோட வேல்யூ 6 பை ஏட வேல்யூ 1, அப்ப ஆன்சர் மைனஸ் 6. இதுவே ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னா ஒரு ரூட் வந்து ஆல்பா இன்னொரு ரூட் பீட்டா, இந்த ரெண்டு ரூட்டையும் மல்டிப்ளை பண்றதா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். அப்ப ஆல்பா பீட்டாங்கிறது ஃபார்முலா சி பை ஏ, வேர் சி இஸ் ஈக்வல் டு மைனஸ் 4, ஏ இஸ் ஈக்வல் டு 1, அப்ப ஆன்சர் மைனஸ் 4. அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டாங்கிறது மைனஸ் 6, ஆல்பா பீட்டாங்கிறது மைனஸ் 4. சோ இதுதான் காமனா நம்ம எல்லா சம்முக்கும் எழுதுறது. அடுத்தது இதுக்கப்புறம் நம்ம தேர்ட் வரலாம். தேர்ட் சப்டிவிஷன் ஆல்பா ஸ்கொயர் பீட்டா அண்ட் பீட்டா ஸ்கொயர் ஆல்பா. இது பாத்தீங்கன்னா ஆல்பா ஸ்கொயர் பீட்டா அண்ட் பீட்டா ஸ்கொயர் ஆல்பாவுக்கு இப்ப நம்ம சம் ஆஃப் தி ரூட்ஸ் எழுதணும். நம்ம இங்க எழுதிக்கலாம் சம் ஆஃப் தி ரூட்ஸ். இப்ப இதனோட சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஆல்ரெடி நம்ம ஆல்பா பீட்டாவுக்கு சம் ஆஃப் தி ரூட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப எதுக்கு கண்டுபிடிக்கிறோம்னா இந்த ரெண்டுக்கும் சம் ஆஃப் தி ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணும், இது ரெண்டே ஆட் பண்ணும். அப்ப சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஆல்பா ஸ்கொயர் பீட்டா பிளஸ் பீட்டா ஸ்கொயர் ஆல்பா. ஏன் இங்க ஆல்பா ஸ்கொயர் பீட்டா பிளஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா சம் ஆஃப் தி ரூட்ஸ் கண்டுபிடிக்கும் போது இது ஒரு ரூட் இது ஒரு ரூட், ரெண்டு ரூட்டையும் ஆட் பண்றது தான் சம் ஆஃப் தி ரூட்ஸ். அப்ப ரெண்டையும் ஆட் பண்றது, இது எப்படி ஆட் பண்றது அப்படின்னா இதுலயும் ஆல்பா பீட்டா இருக்கு இதுலயும் ஆல்பா பீட்டா இருக்கு. சோ காமனா ஆல்பா பீட்டா நம்ம வெளியெடுத்துடலாம். வெளியெடுத்தா இங்க என்ன வரும், இங்க ஆல்பாவை வெளியெடுத்தாது ரிமைனிங் ஒரு ஆல்பா இருக்கும், பீட்டா தான் ஆல்ரெடி எடுத்தாச்சு அதனால வராது. பிளஸ் இங்க பாத்தீங்கன்னா ஆல்பா ஆல்ரெடி வெளியெடுத்தாச்சு எழுத தேவையில்ல, பீட்டா ஸ்கொயர்ல ஒரு பீட்டா வெளியெடுத்துட்டோம் அப்ப இன்னொரு பீட்டா இருக்கும். சோ ஆல்பா பிளஸ் பீட்டா, அப்ப ஆன்சர் ஆல்பா பீட்டா ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஆல்பா பீட்டாவோட வேல்யூ மைனஸ் 4 இன்டூ ஆல்பா பீட்டா, ஆல்பா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ ஆல்பா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ மைனஸ் 6, அப்ப மைனஸ் 6. அப்ப ஆன்சர் மைனஸ் 4 இன்டூ மைனஸ் 6 பிளஸ் 24. அப்ப சம் ஆஃப் த ரூட்ஸோட ஆன்சர் 24. அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னா ரெண்டு ரூட் இருக்கு, ஒரு ரூட் வந்து இந்த ரூட் ஒரு ரூட் வந்து இது, இந்த ரெண்டு ரூட்டையும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னா மல்டிப்ளை பண்ணும், இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப ஆல்பா ஸ்கொயர் பீட்டா இன்டூ பீட்டா ஸ்கொயர் ஆல்பா. இது வந்து கன்ஃபியூஸா இருந்துச்சுன்னா நீங்க பிராக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம், இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணா ஆல்பா ஸ்கொயர் இன்டூ ஆல்பா ஆல்பா கியூ, பீட்டா இன்டூ பீட்டா ஸ்கொயர் பீட்டா கியூ. இது எப்படி எழுதலாம், ஆல்பா கியூப் பீட்டா கியூப் எப்படி எழுதலாம்னா ஆல்பா பீட்டா த ஹோல் கியூப் எழுதலாமா, ஆல்பா பீட்டா த ஹோல் கியூப். ஆல்பா பீட்டாங்கிறது நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், ஆல்பா பீட்டாங்கிறது என்ன மைனஸ் 4, அப்ப மைனஸ் 4 த ஹோல் கியூப். அப்ப ஆன்சர் மைனஸ் 4 த ஹோல் கியூப், மைனஸ் 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா ஆன்சரும் மைனஸ் வரும். அப்ப 4 அ கியூப், 4 கியூப்னா மீனிங் என்ன, 4 இன்டூ 4 இன்டூ 4, அப்ப 4 இன்டூ 4 16, 16 இன்டூ 4 64. அப்ப ஆன்சர் வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸோட ஆன்சர் மைனஸ்
64. Sum of the roots kandupidichaachi, product of the roots kandupidichaachi. Question enna na, find the quadratic equation. So quadratic equation formula enna? Quadratic equation, the required equation is, quadratic equation formula already namakku theriyum, x square minus sum of the roots into x plus product of the roots is equal to 0. Idha quadratic equation formula. Appa x square minus sum of the roots, sum of the roots na so indha sum of the roots ah illa indha sum of the roots ah endha sum of the roots namba ponnum nu ungalku doubt varum. Sum of the roots appadina namba potrukiradhu third subdivision. So third endha sum ku sum of the roots namba venumo andha sum da eduthukonum idhu vandu edukkudadhu. அப்ப இதனோட சம் ஆஃப் தி ரூட்ஸ் இந்த தேர்ட் சப்டிவிஷன் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். சோ தேர்ட் சப்டிவிஷனோட சம் ஆஃப் தி ரூட்ஸ் எந்த சம் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த சம்மோட சம் ஆஃப் தி ரூட்ஸ் தான் வேணும். அப்ப சம் ஆஃப் தி ரூட்ஸ் வந்து இந்த சம் ஆஃப் தி ரூட்ஸ் தான் எடுத்துக்கணும். இதனோட ஆன்சர் வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 24 கிடைச்சிருக்கு. அப்ப சம் ஆஃப் தி ரூட்ஸோட ஆன்சர் 24. அப்ப இந்த இடத்துல -24 இங்க வந்து மைனஸ் இங்க இருக்கு, இங்க வந்து +24 எழுதி இருக்கோம். x product of the roots, product of the roots னா இங்க ஒரு product of the roots இருக்கு, இங்க ஒரு product of the roots இருக்கு. நாம வந்து ரெண்டாவதா கண்டுபிடிக்கிறோம்ல, எந்த சம் பண்றோம், இந்த சம் தான் பண்றோம். இந்த சம்மோட product of the roots எடுக்கணும். சோ இந்த சம்மோட product of the roots வந்து என்ன ஆன்சர், -64. ஆல்ரெடி இங்க பிளஸ் இருக்கு, பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் product of the roots ஆன்சர் 64. சோ 64 இஸ் ஈக்குவல் டு 0 இது ஆன்சர். சோ x ஸ்கொயர் -24x -64 இஸ் ஈக்குவல் டு 0 இஸ் ஆன்சர். Thank you.